சோலார் சிஸ்டம் இந்த வானத்தை கேட்டோன்னு ஒரு விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு சன் அதை சுற்றி 8 பிளானட் ரெவால்வ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான இமேஜ் தான் நம்ம மனசுக்கு உடனே ஞாபகம் வரும். ஆனால் இந்த யூனிவர்ஸில் இந்த ஒரு சோலார் சிஸ்டம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எத்தனையோ கேலக்சிஸ் எத்தனையோ பிளானட்ஸ்னு நிறைய நிறைய இருக்குது. அதனால் நம்ம டிஸ்கவர் பண்ணுவது கொஞ்சம் தான் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னும் நிறைய இருக்குது டிஸ்கவர் பண்ண. அண்ட் நம்ம வந்து 8 பிளானட்ஸ் பற்றி சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதாவது மெர்குரி, வீனஸ், ஏர்த், மார்ஸ் இந்த மாதிரி 8 பிளானட்ஸ் பற்றி படிச்சிருப்போம். ஆனால் இந்த சோலார் சிஸ்டமில் இந்த 8 பிளானட்ஸ் இருந்தாலுமே இது தவிர்த்து நிறைய பிளானட்ஸ் இருக்குது. அதாவது சோலார் சிஸ்டமுக்கு வெளியே இருக்கிற எல்லா பிளானட்ஸுமே நம்ம எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சில வியர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸோ பிளானட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஜேர்னி த்ரூ ஸ்பேஸ். கெப்லர் 186F இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற எக்ஸோ பிளானட். ஸோ இதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை கண்டுபிடிச்சவங்க பேர் வந்து எலிசா குவிண்டானா. அண்ட் இது எந்த இடத்துல டிஸ்கவர் பண்ணாங்கன்னா கெப்லர் ஸ்பேஸ் அப்சர்வேட்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தால் இதை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இதை கண்டுபிடிச்ச டேட் வந்து 17 April 2014 அப்போ தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஏர்த் வந்து எப்படி சன்னை ரெவால்வ் பண்ணிட்டு வந்துருக்கோ அதே மாதிரி இந்த பிளானட் இந்த கெப்லர் 186F வந்து ஒரு ரெட் டுவார்ஃபை ரெவால்வ் பண்ணிட்டு வந்துருக்கு. அந்த ரெட் டுவார்ஃபோட பேர் என்னென்னா கெப்லர் 186 அப்படிங்கிறது அதோட பேர். அண்ட் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஏர்த்துலேருந்து கெப்லர் 186F போகணுன்னா 500 லைட் இயர்ஸ் தேவைப்படும். அதாவது நம்ம சப்போஸ் லைட் ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ணாலே நமக்கு 500 வருஷங்கள் எடுக்கும். அண்ட் ப்ராக்டிக்கலாக இப்போதைக்கு அது பாசிபிள் இல்லை. லைட் ஸ்பீடில் இப்போதைக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் நமக்கு ஒன்றும் கைக்கு வரலை. சப்போஸ் வந்தால் கூட நமக்கு 500 வருஷம் எடுக்குங்க இந்த பிளானட் போய் சேர. நம்ம சன் வந்து இந்த ரெட் டுவார்ஃபோட 48 மடங்கு ரொம்பவே மேசிவானதுங்க. அண்ட் இந்த கெப்லர் 186 ஆன ரெட் டுவார்ஃப் வந்து நம்ம சன்னோட 47% ரொம்பவே குட்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம அதோட நார்மலான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம். நீங்கள் கேட்கலாம் என்ன இது வரைக்கும் நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக அதை பற்றி எதுவும் பார்க்கலையே, இது ஒன்றும் பெரிய பிளானட்டாகிட்ட தெரியல, ஏதோ ஸ்பெஷலான எக்ஸோ பிளானட் மாதிரி தெரியல அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கேட்டிங்கன்னா நீங்களே வாயடைஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா நம்ம ஏர்த்தோட சைஸும் இந்த கெப்லர் 186F சைஸுமே கிட்டத்தட்ட சேம் தாங்க. ஏர்த் அண்ட் இந்த பிளானட் ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாஸ் இருந்தாலுமே கெப்லர் 186F வந்து 17% ஏர்த்தோட லார்ஜருங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிற இமேஜ் பார்த்தாலே தெரியும் ஏர்த் அண்ட் இந்த பிளானட் கிட்டத்தட்ட சிமிலரால. நீங்களே பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளானட் பேர் வந்து க்ளீஸ் 436B. இது வந்து நம்ம ஏர்த்லேருந்து 30 light years தள்ளி இருக்கு. அண்ட் இது வந்து எந்த கான்ஸ்டலேஷனில் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லியோ. ஸோ இதுவும் ஒரு ஸ்டாரை தான் ரெவால்வ் பண்ணிட்டு வந்துருக்கு. ஸோ நம்ம மெர்குரி எவ்வளோ கிட்ட இருக்குது சன் கிட்ட, அதோட 15 times இன்னும் க்ளோஸராக இந்த பிளானட் வந்து அதோட சன் கிட்ட இருக்குது. அதாவது எவ்வளோ க்ளோஸாக அந்த சன் கிட்ட இருந்தாலுமே இதுக்கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்னாகும், இந்த பிளானட் ரொம்ப சூடாக இருக்கும் தானே. ஆமாம், இந்த பிளானட் ரொம்ப சூடு தான். ஆனால் இந்த பிளானட்டில் வாட்டர் வந்து ஐசி ஸ்டேஜில் இருக்குது, ஐஸ் வாட்டர் தான் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் பெரிய ஆச்சரியம் சயின்டிஸ்ட்டுக்கு, எப்படி அங்கே போய் வாட்டர் ஐஸாக இருக்கலாம், என்ன அவ்வளோ ஹையான டெம்பரேச்சரில் எப்படி அங்கே ஐஸ் ஃபார்ம் ஆகும், எல்லாமே வேப்பர் ஐஸாக இருக்கும்ல, ஆனால் எப்படி அங்கே ஐஸ் வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பிளானட் டெம்பரேச்சர் எவ்வளோனா 439 degrees Celsius ஆர் 822 Fahrenheit. இந்த டெம்பரேச்சர்லுமே எப்படி அங்கே ஐஸ் வந்தது, வாட்டர் வந்து எப்படி ஐஸ் வடிவத்தில் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் யோசிக்கும் போது தான் ஒன்று சொன்னாங்க. இதுக்கு மெயின் காரணமே இந்த பிளானட்டோட கிராவிடேஷனல் பவர் அப்படிங்கிறது தான். அது ரொம்பவே ஹையாக இருக்கிறதுனால இந்த ஐஸை வந்து அது வாட்டர் வேப்பராக ஆகாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இவ்வளோ ஹை டெம்பரேச்சர்லுமே வாட்டர் வந்து சாலிடு அதாவது ஐஸ் வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த எக்ஸோ பிளானட் பற்றி என்னென்னா இது வந்து வெறும் 2 நாளில் அது 1 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடும். அதாவது 2 நாளில் அந்த அதோட ஸ்டாரை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டே வந்துடுங்க. ஆனால் நம்ம ஏர்த் வந்து 365 days எடுத்துக்கோங்க ஒரு ஃபுல் ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ண சன்னுக்கு சுற்றி வர. ஆனால் இந்த பிளானட் பாருங்கள் வெறும் 2 நாளில் ஃபுல் ஸ்டாரையும் சுற்றிட்டு வந்துடுது. இதுக்கு மேஜர் காரணம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி தான், இந்த பிளானட் வந்து ரொம்பவே அதோட ஸ்டார்கிட்ட ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால சீக்கிரமாகவே சுற்றிட்டு வர முடியுது.
இப்போ நம்ம பார்க்க போகிற பிளானட்னால வாயால் அதோட பியூட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதோட இமேஜை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமான அண்ட் மேசிவான பிளானட் அதுன்னு. அதோட பியூட்டிஃபுல் ரிங்ஸ் தான் இங்கே ரொம்பவே அட்ராக்டிவ். ஆமாம், இந்த ரிங்ஸ் வந்து சாட்டர்னோட ரிங்ஸ் மாதிரியே இருக்குல்ல, அதனால தான் இதோட பேர் சூப்பர் சாட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரியல் பேர் என்னென்னா J1407b. ஆனால் இது இப்படி கூப்பிட்றதோட சூப்பர் சாட்டர்ன் அப்படிங்கிற பேர் தானே நல்லா சூட் ஆகுது இந்த பிளானட்டுக்கு. சாட்டர்ன் கிட்ட இருக்கிற ரிங்ஸோட 640 times இதில் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸோ பிளானட் வந்து நம்ம பூமியிலிருந்து 434 light years தள்ளி இருக்குது. இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸோ பிளானட்ல இந்த ஒரு எக்ஸோ பிளானட்டுக்கு தான் சாட்டர்ன் கிட்ட இருக்கிற சிமிலர் ரிங்ஸ் இந்த பிளானட்டுக்கு இருக்குது. சப்போஸ் இந்த சூப்பர் சாட்டர்ன் மட்டும் நம்ம நார்மல் சாட்டர்னை ரீப்ளேஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கையில் இது ரொம்பவே பிரகாசமாக தெரியும். ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசான ரிங்ஸ் வச்சுருக்குல்ல சாட்டர்னோட. ஸோ இது வந்து நம்ம ஏர்த் ஸ்கையில் பிரகாசமாக தெரியும் சப்போஸ் இது வந்து நம்ம நார்மல் சாட்டர்னை ரீப்ளேஸ் பண்ணால் இந்த சூப்பர் சாட்டர்ன். வாவ், ஸ்பேஸ்லனாலாம் ஏலியன்ஸ் அண்ட் அங்கே வந்து மூச்சு விட முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப பயந்து தான் இருந்தேன். ஸ்பேஸில் பியூட்டி ஒன்றே இருக்காது, ரொம்பவே பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். இந்த மாதிரி பிளான்ட் பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்பேஸ் ஒன்றும் சும்மா இல்லைன்னு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான திங்ஸையும் உள்ளடக்கி உள்ளதில். ட்ரெஸ் 2b இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட் தான். இது வந்து GSC 03549028111 அப்படிங்கிற ஸ்டாரை தான் ரெவால்வ் பண்ணிட்டு வந்துருக்கு. எவ்வளோ பெரிய நேம். அண்ட் இது வந்து 750 light years தள்ளி இருக்குது நம்ம சோலார் சிஸ்டம்லேருந்து. அண்ட் இதை ஃபஸ்ட்டு எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2011 அப்போ தான் இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதான் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் எக்ஸோ பிளானட் இப்போ கண்டுபிடிச்சதுலே. ஏன்னா இது வந்து வெறும் 1% லைட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மேலே எவ்வளோ பர்சன்ட் லைட் பட்டாலுமே 1% ஆஃப் லைட்டை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ண செய்யும். அதனால தான் ரொம்பவே டார்க்கஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளானட்டோட மாஸ் அண்ட் ரேடியஸ் வந்து அது ஒரு கேஸ் ஜயண்ட் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஜூபிட்டர் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கலாமே. ஸோ இதனால தான் அதை வந்து ஹாட் ஜூபிட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்க்குறாங்க. 2008 ஸ்டடியில் ட்ரெஸ் 2 வந்து பைனரி ஸ்டார் சிஸ்டம் உடையது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதை நான் வார்த்தைகளால் டிஸ்கிரைப் பண்ணுறதை விட இதோட இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட பிளானட் அண்ட் இதோட சைஸ் என்ன அண்ட் இது எவ்வளோ டார்க்கான பிளானட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்ததை பார்க்க போகிற பிளானட் வந்து என்ன தான் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தாலுமே ரொம்பவே கொடூரமான பிளானட் தான் சொல்லி ஆகணும். இந்த பிளானட் பேர் வந்து HD 189733b. இதில் என்ன கொடூரமான விஷயம் இருக்குது, நல்லா தானே இருக்குது பார்க்க, ஏர்த் மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து நம்மளை ஒரு கொடூரமான வேலை சாவடிக்கும். ஆனால் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட சைஸ் பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜூபிட்டரோட பெருசு தான், அதாவது ஏர்த்தை கம்பேர் பண்ணால் ரொம்பவே பெருசுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஏர்த்துலேருந்து 62 light years தூரத்தில் இருக்குது. இந்த பிளானட் பார்த்தோன்னு தெரியும் இது வந்து ஏர்த் மாதிரி ப்ளூ கலரில் தெரியுதுல. இது ஆக்சுவலாக இது காரணம் என்னென்னா அதோட அட்மாஸ்பியரில் சிலிக்கேட் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால தான் இது ப்ளூ கலரில் காட்சியளிக்குது. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே விண்ட் வந்து அதிவேகத்தில் அடிக்கும். 5400 miles per hour அப்படிங்கிற ஸ்பீடில் இங்கே விண்ட் ட்ராவல் ஆகும். நான் அப்படியே சொன்ன மாதிரியே இதோட அட்மாஸ்பியரில் சிலிக்கேட் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால இங்கே மழை எப்படி திரும்ப பெய்யும், மோல்டன் கிளாஸ் மழை தான் இங்கே பெய்யும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி இது பெய்யும் போது ரொம்ப காத்தடிக்கிறதுல, ஸோ இந்த மாதிரி நடக்கும் போது இந்த மோல்டன் கிளாஸ் வந்து சாலிடிஃபை ஆகி ரியல் கிளாஸாகவே மாறிடும். இங்கே விண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுனால இந்த கிளாஸ் வந்து நம்ம உடம்பே கிழிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால தான் இந்த இடம் டேஞ்சரஸான இடம் அப்படின்னு நான் பிகினிங்கில் சொன்னேன். என்னதான் பிளானட் பார்க்க அழகாக இருந்தாலும் என் உள்ளே எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது பாருங்களேன். என்ன தான் இன்றைக்கி நிறைய எக்ஸோ பிளானட்ஸ் பற்றி பார்த்துருந்தாலுமே நம்ம ஏர்த் தானே இருக்கிறதுலே பியூட்டிஃபுல். ஸோ அதை சேவ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ திஸ் இஸ் ஜேர்னி த்ரூ ஸ்பேஸ். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.